தண்ணீர் தெளித்து கொண்டவர்களாம் வெளியேறிங்க, முதல்ல எல்லாரும் வெளியே வந்துருங்க, மற்றவர்களுக்கு வழியே வருங்க, இந்த பக்கம் வரல. அப்படி யாரசாலை பக்கம் கொஞ்சம் வேகமா கோபுரத்துல இருந்து கூட அடிக்கலாம். தம்பி யாரசா போறான் அந்த பைப்பின் மூலமா அப்படி மேல வந்தது, எல்லாருக்கும் தண்ணி அடிங்க. கொஞ்சம் நீங்க வந்து பாதி பேருக்கு இன்னும் கிடைக்கல அந்த தண்ணீர். இந்த தண்ணீர் தெளித்து கொண்டவர்கள்லாம் கொஞ்சம் விளையுங்க, கோயிலுக்கு முன்னாடி எல்லாம் வந்துருங்க, தண்ணீர் பெற்றவர்களும் வந்துருங்க, மற்றவர்களும் அந்த பயன் பெறட்டும். யான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும், நம்ம மட்டும் பெற்ற கூடாது, எல்லாருக்கும் கிடைக்கல அந்த இன்பம். அப்படி மற்றவங்க வழிபடுங்க, வழிபடுற மாதிரி யாரும் தெரியல. இந்த நேரத்தில் யாருக்கும் பிளீஸ்ன்னு சொல்லக்கூடாது, கோயிலுக்கு வந்தவர்களும் தயவு செய்து யாரையுமே சொல்லக்கூடாது, கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா இது ஒரு கட்டளை தான். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் இறைவனுடைய இடத்துல வாங்க, அப்படின்னு வாங்க மன்னிச்சுக்கங்க அப்படின்னு இறைவனுடைய இடத்துல யாருக்குமே கேட்க கூடாது. எல்லோரும் இந்த இன்பம் எல்லோருக்கும் கிடைக்கணும். யாரும் கூட சொல்லியிருக்கார் கனியம் கும்பிடுறார். ஏன் சொன்னார், எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அதனால யாரும் கூட யாரும் கேளுன்னு சொன்னது போல நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க, வழிய வருங்க. புனித நீர் தெளித்துக் கொண்டவர்கள்லாம் கொஞ்சம் வழிய வருங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறது, வருவதே சிரமமாக இருக்கிறது, செல்வதும் சிரமமாக இருக்கிறது. அதனாலதான் அந்த பெருமாள் அவதாரங்களிலே கடந்தும் இருந்தும் நின்றும் கோலத்திலே நமக்கு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் பெருமாள். அப்படின்னா என்ன, இந்த கோலத்திலும் தரிசனம், படுத்த கோலத்திலும் தரிசனம், அமர்ந்த கோலத்திலும் தரிசனம். நம்ம வாழ்க்கையினுடைய நமக்கு நாம் வாழ்க்கையிலே நின்று கொண்டிருக்கிறோமா, உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா, சைனத்திலே இருந்து கொண்டிருக்கிறோமா, அவைகளுக்குரிய நல்ல